நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாகர்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாகர்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தற்பொழுது பெருமளவு பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. நில மோசடி வழக்கில் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை கையகப்படுத்தியதற்காக ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணையும் மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில்தான் இந்த வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக ஹேமந்த் சோரன் IAS அதிகாரியாகவும் ராஞ்சி முன்னாள் துறை ஆணையருமான சாவீர் ரஞ்சன், பானு பிரதாப் பிரசாத் உள்ளிட்ட 25-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக அவர் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து சம்பாய் சோரன் ஜாகர்கண்ட் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார். தனக்கு எதிரியான நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகளை மறுத்த ஹேமந்த் சோரன் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கத்தால் பண மோசடி வழக்கு தம் மீது சுமத்தப்பட்டது என்று கூறினார். மேலும் ஜாமீன் கோரி ஹேமந்த் சோரன் தாக்கல் மனுவை விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்துவிட்டது. இதையடுத்து கடந்த மாதம் இடைக்கால ஜாமீன் கோரி அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். ஆனால் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. இந்நிலையில்தான் நில மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி ஹேமந்த் சோரன் ஜாகர்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணையின் போது ஜாகர்கண்ட் மாநில தலைநகரில் 8.86 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியதற்காக அவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக அமலாக்க இயக்குநரான நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. சட்டவிரோதமான நிலபேரத்தில் ஹேமந்த் சோரன் ஈடுபட்டதை சாட்சிகள் உறுதி செய்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் SV ராஜு கூறினார். ஆனால் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் புனையப்பட்ட வழக்கு என்று ஹேமந்த் சோரன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா வாதிட்டார். அதனை வாதங்களை கேட்ட நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. முதன்மை கண்ணோட்டத்தில் அவர் குற்றவாளி அல்ல என்றும் ஜாமீனில் இருக்கும்பொழுது மனுதாரர் குற்றம் செய்ய வாய்ப்பில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஹேமந்த் சோரன் தற்பொழுது ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் ஜாகர்கண்ட் முக்தி மோர்ச்சனாவின் செயல் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்யுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.